ஹஸ், ஏங்க என்னாச்சு தும்புறீங்க? ஒன்றும் மிளகாயத்திரி, வெளியில் லேசான முளத்தூரல், அதில் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன், அதனால் தும்மல் வருதுன்னு நினைக்கிறேன். தலையை தோட்டிட்டு வாங்க, டீ வைக்கிறேன். சரி காயத்ரி. ஏங்க ரொம்ப இரும்பிட்டுருக்கீங்க, வாங்குங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். ஊரெல்லாம் எங்கள் பாரு கொரோனாவாக பரவிட்டுருக்கு, நீங்கள் இரும்புறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்க, வாங்க போயிட்டு வந்துடலாம். அது ஒன்றும் இல்லை காயத்ரி, ஆஃபீஸில் இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதனால் டயர்டாக இருந்தது, மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் இருமலாக இருக்குது. இது சாதாரண இருமல் தான், இதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, மாத்திரை போட்டு படுத்தோம்னா சரியாயிடும், நீ கவலைப்படாத, போய் பாரு வேலையா. சரிங்க, ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குங்க, பரவாயில்லைங்களா? ஆ காயத்ரி, இன்னைக்கு உடம்பு நல்லாயிருக்கு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நேற்று ராத்திரி மாத்திரை போட்டு படுத்தேன் இல்லையா, நல்லா தான் இருக்குது உடம்பு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்படி தொடர்ச்சியாக இரும்புறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, ரெண்டு நாளாக நல்லா இருக்குன்னு தானே ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்க, இப்படி இரும்பல் நிற்காமல் வருதுங்களே, வாங்க ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி காயத்ரி, ஆஃபீஸுக்கு லீவ் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வணக்கங்க டாக்டர். சொல்லுங்க வசந்த், உடம்புக்கு என்ன? டாக்டர், எனக்கு உடம்புக்கு ரெண்டு நாளாக ரொம்ப டயர்டாக இருக்குது, தலைவலி, தொண்டைவலி, இருமல், மூச்சு வர்றதுக்கு சிரமமாக இருக்குது டாக்டர். ரெண்டு நாளாக தான் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி அறிகுறி ஏதாவது இருந்ததா உங்களுக்கு? இல்லைங்க டாக்டர், ரெண்டு நாளாக தான் இருக்குது. இந்த சிம்டம்ஸ் பார்த்தா கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்குன்னு தோணுது, எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க, உங்களுக்கு டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு தான் எதாக இருந்தாலும் நான் சொல்ல முடியும். டாக்டர், எனக்கு என்ன கொரோனா நோய்ங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். பதட்டப்படாதீங்க வசந்த், ரிசல்ட் வந்தால் தான் தெரியும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான மாத்திரைகள்லாம் நான் நர்ஸு மூலமாக கொடுத்து விட்றேன். டாக்டர், எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சா டாக்டர்? வசந்த், உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சு, உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்களே இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி? என்கிட்ட நீங்கள் சொன்னது ரெண்டு நாள் தான் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்து ஒரு வாரம் ஆயிருக்கு, நீங்கள் அதை சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. நான் பார்த்த அன்னைக்கே உங்களை கேட்டேன், ஞாபகம் இருக்கா? தப்பு தான் டாக்டர், நான் பண்ணது, என்னை மன்னிச்சிருங்க டாக்டர், எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரமாக இருக்குது, நான் தான் நீங்கள் ஏதோ சொல்லுவீங்கன்ட்டு மறைச்சிட்டேன், என்னால் உயிர் பிழைக்கவே முடியாதா டாக்டர்? அழாத வசந்த், இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்,
கொரோனா பாசிட்டிவ் வந்தால் எல்லாருமே இறந்துடுவாங்கன்னு யார் சொன்னால்? மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக அதை இப்பயும் குணப்படுத்திடலாம். நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் செஞ்சதுலேயே பெரிய தப்பு என்ன தெரியுமா? இவ்வளோ நாள் கழித்து வந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காய்ச்சல் வந்ததே யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஆஃபீஸில் பழகியிருக்கீங்க, வெளியில் போயிருக்கீங்க. அதனால் உடன் இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கும். இது எவ்வளோ பெரிய பாதிப்பு, இது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? டாக்டர், எங்கள் வீட்டுக்கார் எப்படி இருக்காருங்க டாக்டர்? கொரோனா பாசிட்டிவ்னு சொன்னாங்க, பிழைச்சிக்கு வராங்க டாக்டர். ஏம்மா, அவருக்கு ஒரு வாரமாக காய்ச்சல் இருந்திருக்கு, நீங்கள் சொல்லாமல் விட்டுருக்கீங்க. கடைசி நேரத்தில் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கொடுத்து பார்த்துருக்கோம், பார்க்கலாம். அண்ணா ஒரு நாள் கழித்து தான் எதையும் சொல்ல முடியும். ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏம்மா, எல்லாருமே கடைசி நேரத்தில் வந்து எங்களை காப்பாற்றுன்னா எங்களால் எப்படிமா காப்பாற்ற முடியும்? கொரோனா அறிகுறி தெரியக்கூடிய முத நாளில் முக்கியமாக அதை குறித்து வச்சுக்கணும். ஏன்னா ஆறாம் நாள்லேருந்து எட்டாவது நாள் வரைக்கும் தான் அதனுடைய வீரியம் மிக அதிகமாக இருக்கும். அப்போ தான் அதுக்கு தகுந்தாற் போல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நீங்களாக நினைக்கக்கூடாது. நீங்களாக ஏதாவது மாத்திரையை எடுத்துக்கக்கூடாது. 90% மக்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட்டே பண்ணாமல் அவங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப தப்புமா? என் வீட்டுக்கார் எப்படி இருக்காருங்க டாக்டர்? நல்லாயிட்டாருங்களா? ஆமாம், உங்கள் வீட்டுக்கார் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. இனிமே பயப்பட தேவையில்லை. இதுக்கு தான் சொல்கிறது, தேவையில்லாமல் வெளியெல்லாம் சுத்தாதீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கும் பாதிக்கக்கூடாது, அதே போல் அவங்களாலும் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது. சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. அரசு சொல்கிற விழிப்புணர்வை கேளுங்க. அதே போல் தடுப்பூசியெலாம் போட்டுக்கோங்க. இப்படி இருக்கிறது தான் வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இதையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தால் இந்த கொரோனா நோயை துரத்திடலாம். நன்றி டாக்டர்.